Hi friends, welcome to Boomers Lifestyle channel. உங்களை நான் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டேங்க, எங்களோட வெட்டிங் டே இன்னைக்கு. இன்னைக்கு வெட்டிங் டே இன்னைக்கு ஒரு லஞ்ச் மெனு தான் பார்க்க போறோம். இந்த வெட்டிங் டேக்கு நான் என்னென்ன லஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, ஆல்னு கொடுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். फर्स्ट नम्बर बेबी पोटेटो ग्रेवी पड़ी अद्क पाती अब ना चिना पोटेटो विसिल वीर अविची तोल उरी वचर इन पड़े रे स्पून आयिल विटकल आयिल सूडा रे तुं पट अन्नाचिपू कलपास सेतुकव ना परीट स्पून जीरकम सेतुक रेज वंगय ना कुटी कुटिया कट पड़ी वचर इोड़ सेतुकव ना कलर चेजा ना ब्रउन कलर वरण अंदर नम्बर वंगयते वदकल ग्रेवी की अब ना வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்குவோம். நல்ல கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு தான் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். நல்ல ब्राउन கலர்ல வரணும். இன்னும் கொஞ்ச நேரம் வதக்குவோம். பாருங்க நல்லா வந்து வெங்காயம் வந்து வதங்கிருச்சு. நல்ல ब्राउन கலர்ல ஆயிருச்சு. स्टेज ना रे तक अरे वो सेको तक ना मिक्स आगे मिक्स पड़ी तक नर ना वदम कटो इंजी पुंड पेस्ट सेतुकरें मिलगा तूल रेंड स्पून मल्ली तूल अर स्पून गरम मसाला मंजल तूल सेतुकरें सेतु ना कलरी विट्टुकुवोम तोल उरी कलरी विट मूडी पोटर நல்லா மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்குல ஏறணும். அதனால ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லா மசாலா எல்லாம் உருளைக்கிழங்குல ஏறிடுச்சு. இப்போ அப்பள வந்து வெங்காயம் வதக்கும் போது தான் உப்பு போட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். செக் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து நான் கொஞ்சமா எடுத்து ஊற வச்சிருந்தேன் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்ன. இப்போ இத நைஸா நம்ம வந்து அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் வந்து முந்திரி பருப்பு அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டே பாருங்க இந்த அளவுக்கு நைஸா. இப்போ இதோட சேர்த்துக்கலாம். இந்த கலவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கறேன்.
முந்திரி பருப்பு அரைச்சு ஊத்துன உடனே கிரேவி வந்து நல்லா திக்கா வரும் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது ஒரு கொதி மட்டும் கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் கொதி வர வரைக்கும் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை ஸ்பூன் sugar சேர்த்துக்கலாம் இதுல பண்ணீங்க சோயா சாஸும் சேர்த்துக்கலாம் டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்தாலும் நல்லா இருக்கும் ஆனா நான் சேர்த்துக்கல அரை ஸ்பூன் sugar மட்டும் சேர்த்திருக்கேன் ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம் பாருங்க கிரேவி எவ்வளவு எம்மியா இருக்குன்னு பார்க்கவே நான் கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கிறேன் இத வந்து நல்ல கைட்ட கசக்கிக்கலாம் கசக்கிட்டு தூவி விட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது இல்ல அப்படினா கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கோங்க தூவி கலரிட்டு இந்த ஸ்டேஜ்ல இத இறக்கிரலாம் இத இறக்கிட்டு நம்ம வந்து பன்னீர் புலாவ் செய்ய ஆரம்பிச்சுருவோம் பன்னீர் புலாவ் செய்யிறதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத நம்ம லைட்டா பொரிச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கறேன் இப்போ இதல இந்த பன்னீர் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம இத பொரிச்சு எடுத்துக்குவோம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுத்தாச்சு ரொம்ப நேரம் ஆயில்ல இருந்துச்சு அப்படினா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிடும் இத நான் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் கொஞ்சமா முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன் அதே கடாயில இந்த முந்திரி பருப்பையும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம் முந்திரி பருப்பு நல்லா செவந்துருச்சு இப்போ இத இன்னொரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் குக்கர் வச்சிருக்கேன் இதுல வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகட்டும் எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருச்சு இதுல வந்து அன்னாசி பூ கல்பாசி பட்டை எடுத்துக்கேன் 2 துண்டு இத இதோட சேர்த்துக்கலாம் எண்ணெயில நல்லா பொரியட்டும் 1/2 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்கறேன் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்ல வதங்கணும் தேவை இல்ல லைட்டா வதங்கினா போதும் இப்போ இதுல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் நீங்க உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் கேரட் 2 கேரட் இது கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒரு 1 மினிட் இருக்கட்டும் கொஞ்சமா புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் இதுக்கு ஒரு அளவுக்கு வந்து நான் அரிசி எடுத்தேன் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துக்கிறேன் இதுக்கு 1/2 அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் 1:1 கணக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இருபது நிமிஷத்துக்கு முன்னே அந்த ரைஸ் பாஸ்மதி ரைஸ் நான் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ கிளீன் பண்ணி வடிகட்டிட்டு எடுத்திருக்கேன் இப்போ இதோட சேர்த்துக்கலாம் அரிசி உடையாம கிளறி விட்டுக்குவோம்
நான் வந்து ஒயிட் புலா பன்னீர் தான் நான் வந்து பண்றேன். நீங்க வந்து இதுல வந்து மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா சேர்த்து செய்யலாம், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ பன்னீர் இதோட சேர்த்துக்கலாம். பன்னீர் போட்டுட்டு நம்ம கிளறாண்டா பன்னீர் அப்படியே மேட்டாலேயே இருக்கட்டும். வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் இதோட சேர்த்துக்குவோம். சேர்த்து குக்கர் மூடி போட்டு சிம்மில் வச்சு நம்ம ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வரட்டும், சிம்மில் வச்சுக்கலாம். விசில்லாம் போயிடுச்சிங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓ பாருங்க இவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க. சூப்பரா இருக்குது. இப்ப இதுல கொஞ்சமா நெய் ஊத்திக்கலாம். கேசரியும் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் கேசரி வந்து ஃபுல்லா வீடியோ வந்து நான் கவர் பண்ணல, ஏன்னா நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். கேசரியும் ஃபுல்லா நான் கவர் பண்ணேன் அப்படின்னா வீடியோ வந்து லென்த்தா போகும், அதனால நான் கேசரிய கவர் பண்ணல. இப்போ லாஸ்ட் ஸ்டேஜ். இப்போ முந்திரி பருப்பும் திராட்சையும் வறுத்து வச்சிருக்கிறேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்து கலரிட்டு இறக்கிக்கலாம். இப்போ கேசரி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். நான் சப்பாத்தி உருட்டி எல்லாம் வச்சுட்டேன். அந்த பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் மாத்தி போட்டுக்குவோம். மாத்தி போட்டுக்கலாம். கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கிறேன். சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு. இப்ப இதை எடுத்து ஹாட் பாக்ஸ்ல வச்சுக்கலாம். நான் இப்படியே எல்லா சப்பாத்தியும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். எங்க வெட்டிங் டேயோட லஞ்ச் வந்து இதுதாங்க, பன்னீர் புலா ஒயிட் புலா பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. சப்பாத்தி, தயிர், பேபி பொட்டேட்டோ கிரேவி. பேபி பொட்டேட்டோ கிரேவி வந்து இந்த புலாவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும், பன்னீர் புலாவுக்கு. அதுக்கப்புறம் கேசரி. இதுதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். தேங்க்யூ.